தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறது ஸ்கிளிட்டன் லேக், எலும்புக்குடி ஏரி. இந்தியாவின் சாம்போலி மாவட்டத்தில் ரூப்கன் என்கிற இடத்தில்தான் இந்த எலும்புக்குடி ஏரி இருக்குது. 1942 பிரிட்டிஷ் ஃபாரஸ்ட் காவலர் ஒருத்தர் இந்த ஏரியை கண்டுபிடிச்சிருக்காரு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 16,000 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு சிறிய பள்ளத்தாக்கின் அடிப்பகுதியில் உறைந்து போன நிலையில் இருந்திருக்கு இந்த ஏரி. கோடை காலத்தில் வெப்ப காரணமாக பனி உருகி உள்ளே இருக்கிற எலும்புக்கூடு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிஞ்சிருக்கு. ஏரியை சுற்றிலும் இருந்த எலும்புக்கூடு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. பிரிட்டிஷ் ஜப்பான் போர் ஏற்பட்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இந்தியா வழியாக பயந்து போய் பதுங்கியிருந்த ஜப்பானியர்களின் எலும்புக்கூடு தான் இதுன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு குழுவை அனுப்பி பரிசோதனை செய்து, இது ஜப்பானியரின் எலும்புக்கூடு இல்லை, இந்த எலும்புக்கூடுகள் ரொம்பவும் பழமையானவை, குளிர்ந்த காற்றால் இங்கே இருக்கிற எலும்புக்கூடு பாதுகாக்கப்பட்டதால் எப்போலேருந்து இங்கே இருக்குன்னு தீர்மானிக்க முடியல. சில பேர் இதை தொற்றுநோய் தாக்கப்பட்டு இருந்திருக்கலாம், இல்லைனா நிலச்சரிவு, தற்கொலை, சடங்கு மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் யாராலும் இந்த எலும்புக்கூடு பற்றி தெளிவான தகவலை சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கம் தனித்துவமான ஒரு சில குழுக்களை அனுப்பி இந்த எலும்புக்கூடு அனைத்தையும் டிஎன்ஏ டெஸ்ட் செய்திருக்காங்க. இதிலிருந்து கிபி 850 முந்தினவும் பழங்குடி மற்றும் சிறிய உள்ளூர்வாசிகள் காலங்கள் மூலமாக இறந்திருக்கலாம். அதற்கு சாட்சியாக அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஈட்டிகள், மோதிரம், தோல் செருப்பு, மூங்கில் தண்டு போன்றவை கிடைக்கப்பட்டிருக்கு. இங்கிருந்த மொத்த உடலும் ஒரே மாதிரியாக தலையில் அடிக்கப்பட்டு இறந்திருக்காங்க. ஒரே மாதிரியான முறையில் கொன்றது யாருன்னு யாருக்குமே தெரியல. இமயமலை பெண்களின் ஒரு பாரம்பரிய நாட்டுப்புற பாடல், அந்த பாடல் மல சரணாலயத்தை தீட்டுப்படுத்த விதமாக அமைஞ்சிருக்கு. அதற்காக வெளிநாட்டிடமிடம் கோபமடைந்த ஒரு தெய்வத்தை பற்றி அந்த வரிகள் விமர்சித்ததாக சொல்லியிருக்காங்க. அதற்காக கோபப்பட்டு ஆலங்கட்டி மழையை மரணமாக பொழிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கடவுள் ரீதியான ஒரு விஷயமாக தெரிகிறது. பல ஆராய்ச்சிக்கு பிறகு 2004 இந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வந்தது. 200 ஆலங்கட்டி மழையினால்தான் இறந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எதை கொண்டும் அவங்களால் பாதுகாத்து கொள்ள முடியாமலும் ஒளியிறது கூட ஒரு இடம் இல்லாமலும் அந்த பள்ளத்தாக்கில் சிக்கி தான் இருந்திருக்காங்க. இதில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு கிரிக்கெட் பந்த அளவுக்கு ஒரு ஆலங்கட்டி மழை துளி பொழிஞ்சிருக்கு. இந்த விளைவு தான் அந்த சம்பவத்திற்கு ஒரு காரணமாக நடந்திருக்கு. 1200 அப்புறம் தான் இந்த ஏரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவரையிலும் இந்த இடத்துக்கு எந்த ரோடு வசதியுமே கிடையாது. சாமோலி மாவட்டத்திலிருந்து இந்த எலும்புக்குடி ஏரியை அடைய 3 இல்லைனா 4 மலை ஏறி தான் செல்ல முடியும். இந்த எலும்புக்குடி ஏரி வருஷத்தில் பல மாதங்களுக்கு பனியால் மூடப்பட்டிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.